நான் கடந்த ஒரு மாதம் கண் விழிக்கும் பொழுதெல்லாம் என்னை நானே கொல்ல பல வழிகளில் எண்ணினேன். பல நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். இப்படிதான் நான் என் வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன். என் வாழ்க்கையில் தவறாக நடக்கக்கூடிய அனைத்தும் ஒரே நேரத்தில் தவறாக நடந்தன. முதலில் காவிட்னால என் வேலையை இழந்தேன். ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு பைக் விபத்தில் என் தம்பியை இழந்தேன். லாக்டவுன்னால் ஊருக்கு போய் கடைசியாக அவன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போனேன். அது மட்டும் இல்லை, கடந்த 8 வருடமாக நான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரே பெண்ணை இழந்தேன். ஒரு மனிதன் எத்தனை சோதனைகளை தான் தாங்க முடியும்? என் பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் என் மார்பிலிருந்து சுமையை குறைக்கவும் நான் மிகவும் கடினமாக முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. சில நேரங்களில் என் மனதிலிருந்து வார்த்தைகள் வெளியே வரவில்லை. வார்த்தைகள் வெளிவரும்போது நான் சொல்வதை கேட்க யாரும் தயாராகவில்லை. எல்லோரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருந்தனர். இனிமேல் இந்த சோதனைகளை என்னால் எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் எப்போதாவது பூஜாவை பார்த்தால் நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நித்தியம் வரை அவளை மட்டும்தான் நேசிப்பேன் என்று சொல்லுங்கள். அப்பாவும் அம்மாவும் கிட்ட சோகமாக இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். நான் என் தம்பி கூட வேற உலகத்தில் சந்தோஷமாக இருப்பேன். நான் போனதுக்கு பிறகு உங்கள் 2 பேரிடம் கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு வேறு வழி இல்லை, நான் போக வேண்டும். Come on, you can do this. Take the damn step and walk. Come on. Nathan, station varaikum ponom. கூட்டு போறீங்களா? சரி வாங்க போலாம். பிரதர், உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? 23. எனக்கு 30. ஓ, படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா? இப்படியே நேரா போனா உங்களுக்கு ஸ்டேஷன் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பிரதர், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆண்டவன் உங்களுக்கு 2 பொக்கிஷம் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? 2 கண்கள். 30 வருஷமா என் வாழ்க்கை இருட்டாவே இருக்கு, ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. ஆண்டவன் உனக்கு வெளிச்சம் கொடுத்துருக்காரு.
நீ வந்து நிறைய சாதிக்கணும், பெரிய ஆளா வரணும். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத.